ஐயா வணக்கம் அனைவருடைய சார்பாக வணக்கம் சொல்றேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு மீட்டிங் தட் இஸ் 20th ஏப்ரல் ஐயா நம்ம கூட இருக்காங்க சோ ஐயாவோட பேச விரும்புறவங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க சோ தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க பேச விரும்புறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க வீடியோ ஆன் பண்ணா நம்ம ரெக்கார்டிங்க்கு நல்லா இருக்கும் யாரு வீடியோ ஆன் பண்றீங்களோ அந்த வீடியோ ஆன் பண்ணும்போது அவங்க பிக்சர் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அவங்க உடம்பு புறாவோ வீடு புறாவோ தெரியற மாதிரி இருந்தா அந்த ரெக்கார்டிங்க்கு நல்லா இருக்காது சோ இப்போ சுரேஷ் விங்கறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க அவங்கள அன்மியூட் பண்றேன் சுரேஷ் வி நீங்க பேசலாம் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயலும் ஒரே மாதிரி இல்லாம சில நேரத்துல அந்த கவன சிதறல்கள் வருதுங்கய்யா இதுக்கு என்ன காரணம் அதாவது அடுத்தவங்க நம்மள வந்து ஒரு வேலை செய்யும் போது அடுத்தவங்க வந்து நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்க அது வந்து வெளி உள்ளது இப்ப நானே எனக்கு உள்ளே சில சமயம் அந்த அந்த வேலையை விட்டுட்டு சில நேரங்களில் கவனச்சிதறல்கள் போய் அதனால நேரம் வீண் அடிக்க போங்க இது என்ன காரணம் பொதாவது வந்து எப்பவுமே பழைய பல இடங்களுக்கும் போயிட்டு இருக்கும் அதனால அந்த தாட்டுகள் வந்து அப்படிதான் போகும் அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது ரொம்ப சகிக்க முடியாத அளவுல இருந்ததுன்னா ஏதாவது நீங்க தியானங்கள் பழகிடலாம் இப்ப நம்ம வகையான தியானங்கள் சொல்லியிருக்கிறோம் தியானங்கள் பழைய ஏதாவது ஒண்ணும் பழகுனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சமன்படும் அது ரொம்ப தார்மாரா போற தாட் வந்து கொஞ்சம் ஆகும் ஆனா அது இல்லாது உங்களுக்கு அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா மட்டும் அதை நீங்க பண்ணா போதும் நாலேஜபிளா இருந்ததுன்னா அதை நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கவனம் அதோட போயிடும் ஆனா நீங்க ரொட்டீன் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து தினசரி பண்றது அதுக்கு கொடுக்க முடியாது அது அன்கான்சியஸாவே பண்ணக்கூடிய வேலையாத்தான் இருக்கும் அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அதனால கவனம் ரொம்பவும் அட்ராக்ட் ஆகி அங்க போகணுங்கிறதும் கட்டாயம் இல்லை பட் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு டார்ச்சரிங்கா இருக்கு தேவையில்லாதபடி மைண்ட் வந்து எங்க எல்லாமோ போயிட்டு இருக்கு வருதுன்னு சொன்னா நீங்க ஏதாவது தியானங்கள் பழகினீங்கன்னு சொன்னா இருக்கும் பொழுது ஓரளவு அந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப அலைபாயாது ஓரளவு நிலையில இருக்கும் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் சரி இன்னொரு கேள்விங்கய்யா அதாவது ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும் போதோ இல்ல யாராவது ஒரு ஆளை நம்மள ஒரு விருப்பப்பட்ட ஆளுக்கு நம்ம அவரோட கனெக்ட் பண்ணி ஓ இவரு சொல்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் சில சமயம் ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும் போதோ ஏதோ ஒரு சினிமா பார்க்கும் போதோ இல்ல ஒரு நல்ல மனிதர்களை ஏதோ ஏதோ ஒரு நம்ம ஒரு மாறுபட்ட நம்மளுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு மனிதர்களை சந்திக்கும் போதோ ஓ இந்த மாதிரி சொல்லும் போது இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது இது சரியா தவறாங்க அதை நம்மளோட அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணி பாக்குறது இது சரியா தவறான்னு எனக்கு தெரியலங்கய்யா இல்லப்பா அது அது உங்களுக்கு அதனால என்ன பலன் ஏற்படுதுங்கிறத பாருங்க தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துது தேவையில்லாத கற்பனைகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க போதும் அதுவும் கூட நீங்க ரொம்ப போராட வேண்டாம் அதை ஈஸியா தேவையில்ல தேவையில்லாம பண்றோம் இது வேண்டியது இல்லை இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ண வேண்டிய தேவையில்லங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அதுவும் தானாவே காலப்போக்கில் சரியாயிடும் சரிங்கய்யா சரிங்க இது இது தவறான என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமா பார்க்கலாம் அதுல யாராவது ஒரு கஷ்டப்படுமோ இந்த மாதிரி நம்மளும் அப்படி இருந்திருக்கமே இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க இப்படி ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க என்னை விட்டு நான் இங்கதான் இருக்கேன் பட் என்னோட எண்ணங்கள் ஓட்டங்கள்ல வந்து அது வேற எங்கேயோ குதிரை மலை ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு பட் அந்த வேலைக்கு வரும்போது சில சமயம் வேலையில இருந்து காசிட்டு போகும்போது சில சமயங்கள் அந்த அந்த குதிரில ஏறி போயிட்டு மறுபடியும் வந்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இது வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல நான் சரியா தான் இருக்கேன் இல்ல மொத்தத்துல வந்து நீங்க எல்லாத்தையுமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்தாலுமே கூட எல்லாமே கொஞ்சம் சமன்படவும் செய்யும் தேவையில்லாததெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாது
சொல்றது நடக்கிறது வந்து உங்களை அறியாம நடக்கிறது தான். நீங்க கான்சியஸா வரும் பொழுது நீங்க தேவையில்லாததுல சரியாத கம்ப்ளீட்டா கீழே வச்சிருங்க. எதையுமே தூக்குறது நார்மலா கான்சியஸா தூக்குறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும். கான்சியஸா வர்றதெல்லாம் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது சரியா அதனால நீங்க முடிஞ்ச அளவுல எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இப்போ விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. விடுறத கற்றுக்கிட்டு நம்ம மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் மாறிடும். அதுதான் லாக் ஆகாது. எப்பவுமே புதுசு புத்தம் புதுசா இருந்ததுனாலே இது ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு நளினமாகவும் மாறிடும். அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்காங்க? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நீங்க எல்லாத்தையுமே விடணுங்கிறத நீங்க கற்றுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் வந்து இன்னும் சிந்தனைகள் வேற நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல மனிதர்களோட உரையாடுறது, அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணுங்களா? அதாவது நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறது கூட கிடையாது. முடிஞ்சது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தானே இருக்கு. மனசளவுலயும் செயலளவுலயும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நடந்ததெல்லாம் முடிச்சுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரிங்கய்யா, தூக்கி சம்மக்க கூடாது. அதுவா எனக்கு உண்மையிலே எல்லாமே அதுவா முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துருங்க. சரிங்கய்யா, 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 நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி சுரேஷ். நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா, அவங்க பேச விரும்புறாங்க. வெங்கடேஷன் உங்களை அட்மிட் பண்றேன், ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நல்லமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கேன். சரிங்க ஐயா, இப்ப ஐயா கிட்ட கேக்குற கேள்வி வந்து எல்லாருக்குமே பொதுவான கேள்விதான். இப்ப எல்லாமே வரதுமே பொதுவான கேள்விதான் வருது. ஐயா கிட்ட கேட்கணும்ட்டு என்னன்னா, நம்ம ஐயா வந்து இன்னோசன் ஸ்டேட்டை பத்தி, இன்னோசன் ஸ்டேட் தான் நம்மளோட இயற்கையான ஸ்டேட்டு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இன்னோசன் ஸ்டேட்டு நம்ம நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு வயசு, ரெண்டு வயசு, மூணு வயசு, இந்த மாதிரி நம்ம வயசு ஆக ஆக நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட இன்னோசன் ஸ்டேட்டை நம்ம நம்மளுடைய பகுத்தறிவு வந்து சப்ரஸ் பண்ணிடுது. ஸோ அதனால நமக்கு அந்த அந்த இன்னோசன் ஸ்டேட்டு நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் இன்னோசன் ஸ்டேட்டு எப்பயுமே நம்மகிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் ஐயா சொல்லியிருக்கீங்க. அது எதார்த்தமான உண்மையாக இருக்குது. பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம உடம்பு சம்மந்தப்படுத்தி இந்த இன்னோசன் ஸ்டேட்டை நான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கிறேங்கய்யா. எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு வயசில், ரெண்டு வயசில் இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்குது, எல்லா வேலையும் செஞ்சுக்குது. அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம உடம்ப வடிவமைச்சு இயக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் நமக்கு வந்து அந்த பகுத்தறிவு இல்லாததுனால நம்ம என்ன பண்ண, நம்ம நம் அந்த பகுத்தறிவு இல்லா வளராததுனால அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த நம்ம உடம்பை வடிவமைச்சது தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸு, நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்களுடைய பகுத்தறிவு வளர்ந்ததுனால அவங்க அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த அந்த உடம்பை படை வடிவமைச்சு செய்யக்கூடிய செயல்களை டிஸ்டர்ப் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதோ எல்லா வேலையும் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க இப்பையும். ஸோ ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம அடல்ட் ஆன பெரியவனதுங்க, பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பகுத்தறிவு பயன்படுத்தி நம்ம உடம்பை சரி பண்ணுறதுக்கான எவ்வளோ முயற்சிகள் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இது நம்ம அந்த இன்னும் நம்ம ஏன் இந்த நம்ம இந்த இந்த நம்மளால் முடியாது, நம்ம உடம்பை பொறுத்தளவு நம்மளால சரி பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நம்ம நம்மளுடைய இந்த பகுத்தறிவு ஏன் ஏத்துக்க மறுக்குறீங்கயா? ஏன்னா இது இந்த இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த இது ஏன் நம்ம அந்த பகுத்தறிவு ஏத்துக்க மாட்டேங்குது? ஏன்னா நம்ம உடம்ப சரி பண்ண முடியாதுங்கிறது முடியாதுங்கிறத ஏத்துக்க மாட்டேங்குது. அதுதான் விஷயம். ஏத்துக்கிட்டது அப்படின்னா ஸோ அது எது நம்ம உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியுங்கய்யா? இப்போ பகுத்தறிவு எதை ஏற்றுக்கிட்டாலும் அது அறிவுபூர்வமா இருந்தா தான் ஏற்றுக்கிடும். இப்போ நீங்க சொல்ற கருத்தைய கூட அறிவுபூர்வமா சொன்னாதான் அந்த பகுத்தறிவை ஏற்றுக்கிடும். அதனால அது அது வந்து அந்த அதனுடைய எல்லை இப்போ அறிவுபூர்வமானது. அறிவுபூர்வமான இடத்துல அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் சரியா வரும். நீங்க ஒரு முடிவை சொன்னீங்கன்னா அந்த முடிவெல்லாம் அப்படியே நம்பணும்னுட்டு அதை எடுத்துக்கிட்டாது. நீங்க ஒரு ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அந்த கருத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் உண்மை இருந்தனா ஏற்றுக்கணும். அதில் அதுக்கு கிரகிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் அதில் இருந்ததுன்னா அது அறிவை ஏற்றுக்கிடும். இப்போ அறிவு ஏற்றுக்கிடணும்னு சொன்னால் அறிவுபூர்வமாக தான் ஏற்றுக்கிடும். அதனுடைய எல்லாம் எப்போ தான் இருக்குது, அறிவுபூர்வமாக தான் இருக்குது. இல்லைனாலும் கூட ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கூட சிலதுகளை ஏற்றுக்கிடும். அந்த நம்பிக்கையும் நம்புறதுக்கு தகுந்த மாதிரி
சில அறிவியல்ல அல்லது ஒரு அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு முடிவை நீங்க கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி ஆகும். சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லது. நெக்ஸ்ட் செண்பகவள்ளி, அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா நான் எனக்கு ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சந்தேகம் தானுங்க, அதாவது இப்ப நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளா ஈர்த்துக்கிற ஒரு விஷயம் தான். பிரச்சனையா இருந்தாலும் நல்ல விஷயங்களா இருந்தாலும் எதுவுமே நம்மளா ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி அதுதான், அதாவது நம்ம எதிர்மறையான உணர்வுகள் வந்து அதிகமா நம்ம வச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கான பிரச்சனைகளும் உடல் சார்ந்த தொந்தரவுகளும் வரும். அதே சமயம் வந்து நம்மளோட மனசை வந்து மகிழ்ச்சியாகவும் நல்ல மடையாகவும் வச்சு நேர்மறையான சிந்தனைகளோட வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம விரும்புற ஒரு விஷயங்களாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதை பத்தி உங்களுடைய விளக்கம் இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இல்ல, அதாவது எப்பவுமே மோசமானதை சிந்திச்சான்னு சொன்னா மோசமான எமோஷன் வரும், நல்லதை சிந்திச்சிங்கன்னா நல்ல எமோஷன் வரும். அப்போ இந்த எமோஷனுங்கிறதே நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த எமோஷன் தான் நமக்கு வரும். அதுதான் இயற்கையா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப நாம நம்ம கருத்துக்கள் வந்து நீங்க உங்களை நல்லாவே டிசைன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலை. அது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களை டிசைன் பண்ணிவிடுங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் தியானத்தை கூட தியானம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றது கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி டெம்பரரியா நீங்க வச்சுக்கலாங்கிறக்காக. மற்றபடி ஜெனரலா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏற்படும் சொன்னா அந்த அனுபவங்களை வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புதுசா தான் இருக்கு, பழசு கிடையாது. புத்தம் புதுசா இருக்கிறதுனால நீங்க முடிஞ்சு போன அனுபவங்கள்லாம் முடிச்சுக்கிடணும், அவ்வளவுதான். நீங்க எல்லாத்துல இருந்து விடுபடுறது கற்றுக்கிடணும். விடுபடுறது தான் வந்து நம்முடைய யதார்த்த நடைமுறை வாழ்க்கையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டே போற ஒரு நிலையில வரும் பொழுது நீங்க புதுமையாவே மாறிடுறீங்க, புதுத்தன்மையோட இருந்துடுறீங்க. அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மை. அது அது மனசளவுல ஒரு ஒரு ஆரோக்கியமான தன்மை உங்களுக்கு கொடுக்கும். விடுபடுறதுங்கிறது சரிங்கய்யா. இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து நம்மளோட மன உணர்வுகளை மாற்றுறதன் மூலமா நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்கய்யா. மன உணர்வு நிச்சயமா பாத்தீங்கன்னா உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளோடவே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிச்சயமா நம்மளோட புரிதல் வந்து, அதாவது நீங்க கொடுத்துருக்குற அந்த திங்க் அண்ட் தாட் வந்து, ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா. அதாங்க, இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடவே தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலா இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையான சிந்தனைகளோட போக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறது அந்த எண்ணங்கள் பத்தின சொல்றவங்க சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்மளோட எண்ண உணர்வுகளை மாற்றும் பொழுது நிச்சயமா அவங்க விரும்புற ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அது உண்மைங்களா? அதுதான் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா மருந்துங்கிறது ஒரு சிகிச்சை முறை, அது அது நம்ம வாழ்க்கை முறை கிடையாது. மருந்து சாப்பிட்டு சரிப்படுத்துறதுங்கிறதுலாம் ஒரு சிகிச்சை முறை. இது சிகிச்சை முறை வந்து பண்ணலாம், சிகிச்சை ஒரு இது பண்ணும்போது சிகிச்சை பண்ணலாம். இப்ப நம்மள வாழ்க்கை முறைங்கிறது வேற. இப்ப நாம சொல்றதுலாம் வாழ்க்கையே சொல்லிடுறோம், நீங்க எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். நீங்க வாழ்ற முறைப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அது சிகிச்சையே தேவைப்படாதாங்க. அந்த வாழ்க்கை முறையே சரி உங்களை தேவையில்லாதெல்லாம் அப்புறப்படுத்திடும். அதனால நீங்க வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. அது ஒரு வாழ்க்கை முறையாவே இருக்கட்டும். அது சிகிச்சை முறைன்னு சொன்னா நீங்க நல்ல தாட்டுகளை நினைக்கிறது, பாசிட்டிவ் சிந்தனைகளோட இருக்கிறது, ஒரு தியானங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களை நல்லா வச்சுக்கிடும். அது ஒரு சிகிச்சை முறை. அது வந்து நீங்க பயிற்சி பண்ணதான் அது உங்களுக்கு இதா இருக்கும். இது நாம சொல்றது பயிற்சியே கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க லைஃபே அப்படி மாறிக்கிடும். அது அது புரியுதுங்கய்யா. இப்ப வந்து இப்ப இருக்கிற பிரச்சனைகள் சில விஷயங்கள் அது ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணும் பொழுது நிச்சயமா அது உண்மைதானுங்களா? அது வந்து செயல்படும், சரியா இருக்கும் அப்படிங்கறது உண்மைதானுங்க? பழையபடி நீங்க வந்து திருப்பி திருப்பி அதே சிகிச்சை பண்ணிட்டே இருக்க வேண்டியது பண்ணலாம். அதுவும் பலன் கொடுக்கத்தான் செய்யும்.
திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி புரிதல் தான் அதையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னங்க டேப்லெட் போடுற மாதிரி? டேப்லெட் போடுற மாதிரி அதையும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அது அது இல்லைங்கய்யா, எனக்கு சாரி திரும்ப திரும்ப நான் இதை கேட்கறேன் அப்படின்ட்டு இல்ல. அதாவது இப்ப கோபமான மன உணர்வு, பயமான மன உணர்வு, இந்த மாதிரி அதெல்லாம் எதிர்மறையான உடம்புக்கோ அல்லது வாழ்க்கைக்கோ எதிர்மறையான உணர்வுகள் வந்து நிச்சயமா சூழல் சார்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் பொழுது நம்ம அது அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது உண்மையான இயல்புத்தன்மையை உணர்ந்து வெளியில வந்துடணும், ஓகே. ஆனா அந்த எதிர்மறை உணர்வுகள் ஏற்பட்டதுனால நம்ம உடல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. அது வந்து பிரபஞ்சத்திலயும் அது ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துதுங்கிறதும் கண்டிப்பா அந்த என்ன அதிர்வலைகள் ஏற்படுத்துதுங்கிறதும் நம்ம சொல்றோம். அப்ப இந்த விஷயங்களை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம நேர்மறையான உணர்வுகளோட இருக்கணும் அப்படிங்கிறது சரியானது தானுங்களா? இப்போ நீங்க ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே அந்த உணர்வு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா ஒரு ஆர்வம் உணர்வு வந்தா தான் அந்த வேலையை செய்வீங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டு நீங்க தப்பி ஓடணும்னு சொன்னா ஒரு பயமோ ஏதாவது ஒரு அவர்ஷனோ வந்தா தான் அதுல இருந்து தப்பி ஓடுவீங்க. சொல்லப்போனா உங்களை வழி நடத்துறதுக்கு சிலது வருது. அதனால உணர்ச்சிகள் வந்து உதவிக்கு தான் வருது. ஆனா அது என்ன சொன்னா உதவிக்கு வந்துட்டு அது போயிடணும். அது ஆனா தேவையில்லாம அது நீடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அதனால எல்லா உணர்வுகளையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது சூழ்நிலைகளை வந்து நிர்வாகம் பண்ணுங்க. ஏன்னா சூழ்நிலையை வந்து நம்ம சரி பண்ணோம்னு சொன்னா தேவையில்லாத உணர்வுகள் வராமலும் போயிடும். அதனால சூழ்நிலையை சரி பண்ணுங்க. இல்ல அது ஐயா எனக்கு புரிஞ்சுதுங்கய்யா. சூழ்நிலைகளை சரிப்படுத்திக்கணுங்கிறது ஒண்ணு, அதே போல வர உணர்வுகள் வந்து நம்மளோட நம்மளுக்காக தான் வருது அப்படிங்கறதும் புரியுதுங்க. இப்ப வந்து என்னன்னா இப்ப ஒரு 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 சூழல் ஏற்படுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படுது. அந்த இக்கட்டான ஒரு சூழல்ல ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயம் வந்து தக்க வைக்கிறதுங்கிறத விட எதிர்மறை சிந்தனைகளை அதிகமா கொண்டு போகுது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அந்த மாதிரி. இப்ப எனக்கு எனக்கு அப்படிங்கறது ஒரு விஷயத்த விட என்னை சார்ந்தவங்க நேரடியே கண்ணுல பாத்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட பிரச்சனைகள் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்ககிட்ட அவங்க சார்பாகவும் நான் கேக்குற மாதிரிதான் நான் பேசுறேன். நானு எனக்கும் இருக்கு, அது எனக்கும் இருக்கு. அதே சமயம் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஒரு இருக்காங்க. அதாவது எதிர்மறை உணர்வுகள் வந்துருச்சு. உணர்வுகள் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி நடக்க போற விஷயங்கள்லாம் எதிர்மறையானதா இப்படி ஆயிருமோ, அதாவது நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சிந்தனைகள் வந்து அந்த மாதிரியான சிந்தனைகளாவே போயிட்டே இருக்கு. அப்ப அந்த சிந்தனைகள் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. அப்ப அந்த நம்ம இனிமே அந்த எதிர்மறையான உணர்வுகள் வந்தா கூட திரும்ப நம்மள வந்து சரியாயிரும், சரியான நல்லாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி, அதாவது நேர்மறையான எண்ணங்களை நோக்கி நம்ம திருப்பணும் அப்படிங்கறதான் திருப்பணுங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கான பலன் இருக்குதா அப்படின்னு தான் கேக்குறேன். அதாவது நீங்க அதை வந்து அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி டெம்பரரியா வச்சுக்கிடுங்க. பெர்மனண்ட் ஆனது என்னன்னு நீங்க எல்லாத்தையும் விடுறதுங்கிறதுக்கு வந்துருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டே போயிட்டீங்கன்னா வந்துடும். ரெண்டாவது தேவையில்லாத திங்கிங் நீங்களா கிரியேட் பண்றதுனாலதானே தேவையில்லாதெல்லாம் வருது. அதனால நீங்க ஒண்ணு தேவையில்லாத திங்கிங்க கிரியேட் பண்ணாதுங்க. இல்ல அப்படியே கிரியேட் பண்ணாலும் நல்ல திங்கிங்கா கிரியேட் பண்ணீங்கன்னா நல்ல உணர்வுகளா வரும். அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட். நடக்க போற நிகழ்வுகளுமே நல்லதாவே நல்லதாவே நினைச்சீங்கன்னாலும் கூட அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா அது வந்து நேச்சுரலா வர்றது மாதிரி கிடையாது, நீங்களா பண்றது தானே. நீங்களா பண்ணும்பொழுது ஒரு சிகிச்சை மாதிரி தான் அது. டெம்பரரியா பண்ணிக்கிடலாம், பட் இருந்தாலும் நீங்க அதையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்க பண்ண பண்ணா அது இன்னொரு கரையில நெகட்டிவா வந்துட்டு தான் இருக்கும். நீங்க பாசிட்டிவா பண்ண பண்ணா நெகட்டிவா வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அது எப்பவுமே ஆப்போசிட் போல அட்ராக்ட் பண்ணுங்கிற மாதிரிதான் சைக்காலஜி அப்படிதான் சொல்லுது. அது நீங்க எதை நோக்கி போனாலும் ஆப்போசிட் சைடும் அட்ராக்ட் ஆயிரும். அது அதனால அது சேஃப் சைடுன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல நீங்க வந்து எதுவுமே நீங்க விடுறத கற்றுக்கிடுங்க. விடுறத கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு ஃபேஸிங் இதுல மாறி வந்துடும். இதுதான் வந்து நம்ம அந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதுனா தீர நிலைன்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து வீரம் வேற தீரம் வேற. தீரம்னு சொல்லி சொன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாவிச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி ஒரு தன்மை அது. இப்ப மனசு வந்து எப்படி இருந்தாலும் வந்துட்டு போட்டோம் ஃபேஸ் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி ஒரு தன்மையில் வரும் பொழுது நீங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டீங்கன்னா தான் புதுசா வரக்கூடியதை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிருவீங்க. அப்படி வரும் பொழுது முடிஞ்சதை எல்லாமே ஏற்கனவே தானாவே முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொன்றும் கணந்தோறும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு.
நீங்களும் அதோட சேர்ந்து நீங்களும் அதை முடிச்சுக்கிடுங்க. முடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிருங்க. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்க ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறீங்கிற மாதிரி வந்து அந்த ஓப்பன் மைண்டடா இருந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு தானாவே சரியாயிடும். முதல் கேள்வியா, மதியழகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, ஒரு தீய எண்ணம் மனதில் உதயம் ஆகும்போது அந்த தீய எண்ணம் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணி கைவிடாமல் அதனை செயல்படுத்தி பார்க்கும் அதிகாரமோ பணபலமோ நமக்கு இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஒரு தீய எண்ணம் மனதில் கொஞ்சம் இந்த எழுத்தை மேல தூக்கி கொஞ்சம் பெருசா ஒரு தீய எண்ணம் மனதில் உதயமாகும் போது அந்த தீய எண்ணம் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணி கைவிடாமல் அதனை செயல்படுத்தி பார்க்கும் அதிகாரமோ பணபலமோ நமக்கில்லை என்று ஒதுங்கி கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நமக்கு செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லை நீ நினைக்கிறது வந்து நம்ம பணபலம் இருந்தால் செஞ்சிருவோம், பணபலம் இல்லாதனால செய்யலைங்கும் பொழுது அது ஒரு நம்ம செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், சூழ்நிலை சரியில்லைங்கிறனால தயாரில்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அது உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே அது நல்லது இல்லைன்னு எடுத்து ஒதுங்கிறது வந்து அந்த உண்மை நிலையை தெரிஞ்சு நம்ம ஒதுங்கிறது. இது வந்து நம்ம அந்த நேரத்துல சரியில்லைன்னா பின்னால நம்ம செஞ்சுக்கிடலாம்ங்கிற மாதிரி ஒத்தி வைக்கிற மாதிரி தான் அப்படி எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. அவரே மதியழகன், பெரும்பாலும் நாம் அந்தந்த நாடுகளில் இயற்றப்பட்டுள்ள சட்டத்துக்கு கீழ்படிந்து நடந்து வருகிறோம். எல்லா நாடுகளிலும் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டால் மனிதர்களின் உண்மை முகம் தெரிந்துவிடும். அத்துமீறினால் தண்டிக்கப்படுவோம் என்பதை விட மனிதன் இறை சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையின் வழியில் நடந்து கொள்ளும் காலம் எப்போது வரும்? இறைவன் நேர்ல வந்து நடத்தினான்னா நட வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். இறைவனே நேர்ல வர சொல்லிருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். ஐயா அவர் மூணு லைன் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காருயா கொஞ்சம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறேன். அதனால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் ஷார்ட்டா சொல்லிருக்கோம். ஞானமடைதல் என்பது நதி கடலுடன் கலப்பது போல என வைத்துக் கொண்டால் மனம் பிரபஞ்ச மனதுடன் ஒன்றிணையும் போது நமக்கு நான் என்ற அகங்காரம் இருக்காதா? கொஞ்சம் பிரபஞ்சமே இந்த எழுத்து
ஞானம் அடைதல் என்பது நதி கடலுடன் கலப்பது போல் என வைத்து கொண்டால் மனம் பிரபஞ்ச மனதுடன் ஒன்றிணையும் போது நமக்கு நான் என்ற அகங்காரம் இருக்காதா? பிரபஞ்சமே நம் உடலாகி விடுமா? அதாவது பிரபஞ்சம் எல்லாமே ஒன்னாகிறதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டாலே அது கூட ஒரு அனுபவம் தான். நம்ம எல்லாமே ஒன்னாயிட்டதுங்கிற மாதிரி இருக்கிறது கூட ஒரு அனுபவம் தான். அது நம்முடைய பிரைவேட்டான ஒரு அனுபவம் தான். அதனால பிரபஞ்ச மனசு ஒன்றாகிறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம நாடுறதுதான். எந்த அனுபவத்தை நாடினாலுமே நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்க வந்து பலம் பெறத்தான் செய்யுது. பிரபஞ்சம் பேரை சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்ம பிரைவேட் நிட்டு எடுத்தாலும் சரி, நம்ம வந்து நான்கிற ஒரு ஒரு தனி வியக்கிற மாதிரி தான். இப்ப நாம என்னன்னு சொன்னா இந்த அனுபவங்களுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க சொல்றல. நீங்க எல்லா அனுபவங்களும் விடுபட்டுருங்க. விடுபட்டுட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்க புதுசா ஆரம்பிங்கிற மாதிரி புது ஒவ்வொரு கணந்தும் புதுசாவே மாறிட்டீங்க. பழசு அப்புறம் கூடதான் முக்கியம். முடிய நம்ம ஒரு நல்ல அனுபவமா இருக்குது, அது பிரபஞ்ச அனுபவம் அல்லது வேற என்ன அனுபவம்னு எல்லாம் சொல்லி இந்த அனுபவத்தை நல்லா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அனுபவத்தை பிடிக்கணும்னு அவசியம். அது எந்த அனுபவமா இருந்துட்டு போட்டோம், அனுபவங்கள்ல இருந்து விடுபடுறதுதான் என்ன சிறப்பு. ஐயாட்ட பேச விரும்புறாங்க, ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க, கையை உயர்த்தி காமிக்கக்கூடிய சிக்னல்ல யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இவர் வேற ஒரு மோகன் அப்படின்ட்டு சரி கொஞ்சம் ஹோல்டு பண்றேன். எனது முப்பாட்டனார் சில சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு இதில் சில தர்ம காரியங்களை செய்யுமாறு ட்ரஸ்ட் எழுதி வைத்து விடுவார். மேற்படி தர்ம காரியங்களை செய்யாவிட்டார் குடும்பம் விளங்காது என்கிறார்களே, எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது? இல்ல இப்ப இது வந்து சூழ்நிலையை பொறுத்ததுதான். இப்ப நீங்க வந்து டெலிபரேட்டா நமக்கு எல்லா சான்சஸும் இருந்து நீங்க இதை செய்யலன்னு சொன்னா அது தப்பு தான் வச்சுக்கிடுவோமே. மற்றபடி உங்களுக்கு சான்சஸே இல்லை, செய்ய முடியாதபடி இருக்கு. அதே நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய வேற எத்தனை பணிகளுக்கு அது தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க உங்க பர்சனல் யூஸ் கூட பயன்படுத்தி. அடுத்த கேள்வி, மனதை அதன் போக்கில் விடச் சொல்கிறீர்கள், ஆனால் ஆழ்மனத்தின் உதவியுடன் நமது விருப்பங்கள் நிறைவேறும் அல்லவா? இல்ல, மனதை அதன் போக்கில் விடுறதுன்னா அது மனசை நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சொந்தமா வந்துட்டு சொந்தமா போட்டோங்கிற மாதிரி தான். அதுல இருந்து நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கிடலாம், நம்ம வேணுங்கிறத எடுத்து செயலுக்கு கொண்டுக்கலாம். ஜெனரலா வந்து நம்ம அதை வந்து அரெஸ்ட் பண்ணி அது செயல்படாம முடக்கி வைக்கணும்ங்கிற மாதிரி லயப்படுத்தணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லைங்க. அதனால நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தேவையாக்கி தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், மற்றபடி நம்ம வந்து அதுல இருந்து விடுபடும். அடுத்த கேள்வியா, இது சாட்ல வந்ததுயா கேள்வி, வித்யாசாகர் சென்னை அங்கிருந்து கேட்டிருக்காங்க. ஞானத்தை இவ்வளவு எளிமையாகவும் வெளிப்படையாகவும் கொடுத்து விட்டீர்கள் ஐயா, இதை அனைவரும் புரிந்து கொண்டால் மற்ற ஆன்மீக அமைப்புகள் அனைத்தும் ஊட வேண்டியது வரும் எக்யூப்ன்றதுக்கு சில இதுகள் எல்லாம் வேண்டி இருக்கு. அதனால அவங்க பண்றத பயன்படுத்திக்கலாம், எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஒரு பிகினர்ஸுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி முயற்சிகள் பண்ணாதான் அவங்களுக்கு ஏதோ பண்ணணும்ங்கிற ஃபீலிங் இருக்கும். அதனால பண்றதுனால தப்பு இல்லை, அதனால பண்றதுனால பண்ணலாம். அதனால ஆன்மீக அமைப்புகள் வந்து ஒன்னும் அமைப்புகளுக்கு எதிரெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை.
பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சோமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதுலேயே லாக் ஆகிடக்கூடாது. நாம அதில் பயன்படுத்திட்டு என்ன அளவுக்கு பயன் கிடைக்கும் அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம லிபரேஷனுக்கு வந்தோம். லிபரேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி கணேஷ் சென்னை அங்கிருந்து கேட்டிருக்காங்க சாட்ல. ஐயா மனம் போன பேருக்கெல்லாம் போகக்கூடாது என கூறுவது எதனை குறிப்பிடுகிறது? அதாவது மனசு வந்து நம்மள வழிகாட்டுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து எங்க எங்கெல்லாமோ காட்டும், காட்டுறதெல்லாம் போயிடக்கூடாது. அப்போ ஆனால் மனசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் பாதை காட்டும். சில நேரங்கள் என்னச்சுன்னா அதுவே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கும். ஒரு இடத்துல போகணுன்னே அதுதான் சொல்லும், போக வேண்டானே அதுதான் சொல்லும், நாலு வழியே ஒரே நேரத்தில் காட்டும். அப்போ நீங்கள் வந்து புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்டு நடக்கும். மனசு ரெண்டாவது மனசை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொன்னான்னு மனம் போன போக்கிலெல்லாம் போகுங்கன்ட்டு அர்த்தம் இல்லை, மனசை சுதந்திரமாக விடுங்கன்னு சொல்கிறேன். மனசுக்கு சுதந்திரமாக விடுறதுங்கிறது மனசை கட்டுப்படுத்துறது இல்லை. அது அது செயல் அதனுடைய செயலுக்கு சுதந்திரம் பண்ணணும். ஆனால் செயல் வந்து மனசு சொல்றதெல்லாம் நான் எடுத்து செய்யணும்ட்டு அர்த்தம் இல்லை. புத்தி என்ன முடிவு பண்ணதோ அதை எடுத்து செய்யும். கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பிரமிஷனை யூஸ் பண்ணுங்க, ஐயாட்ட பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நிறைய டைப் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மெல்லவே படிக்கிறேன். ஐயா வணக்கம். மோசமான இயல்பை உள்ளவர்கள் மோசமாக செயல்படுகிறார்கள், நல்ல இயல்பு உள்ளவர்கள் நல்ல விதமாக செயல்படுகிறார்கள். உதாரணமாக சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படும் இயல்பு உள்ளவர்கள் அடிக்கடி கோபப்படுகிறார்கள், சாந்தமான இயல்பு உள்ளவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இவர்கள் இயல்பை எப்படி சரி செய்வது? இந்த புரிதல் ஒன்றே இவர்களை மாற்றுமா தோன்றுகிறதுன்னு கேக்குறாரு. அது என்னன்னு புரியல, மாற்றுமாங்கிறதோட நம்ம பாடுங்க. அதாவது எப்படினாலுமே அவங்க மாறணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து எல்லா இயல்புமே தேவைப்படும். கோபப்படுற இயல்பும் தேவைப்படும், அமைதியா இருக்கிற இயல்பும் தேவைப்படும். ஆனா எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறதுங்கிறது சில நேரங்கள்ல நம்மளை மீறி சில நேரங்கள்ல கோபம் வந்துடலாம், நம்மளை வெறி பயம் வந்துடலாம். அப்போ அதெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்னுட்டு சொல்லி சொன்னால் அதை நிதானப்படுத்தணுங்கிற முடிவுக்கு நாம் முதல்ல வரணும். நிதானப்படுத்த முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் பிறகு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளே சில நேரங்களில் நம்மளை அறியாமல் வந்துட்டாலும் கூட ஒரு தடவை கோபம் வந்தாலும் கூட அடுத்த தடவை அதே மாதிரி வரும் பொழுது போன இடம் நம்ம தேவையில்லாமல் கோபப்பட்டோம், அதனால விளைவுகளை சந்திச்சிட்டோம், இந்த இடம் கொஞ்சம் நிதானமாக போகணுங்கிற மாதிரி ஒரு நிதானத்துக்கு வரலாம். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே தவறுன்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணா தான் அது சரியா வரும். அவங்க முடிவு பண்ணனாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நிதானம் கிடைக்கும், இந்த நிதானத்தோட செயல்படுற இது வரும். மற்றபடி எல்லா இயல்புகளும் நமக்கு தேவைதான், கோபம் நமக்கு தேவைதான், பயம் தேவைதான், வருத்தம் தேவைதான், எல்லாமே நமக்கு நிர்வாகம் பண்றதுக்கு எல்லா உணர்வுகளுமே தேவை. அப்போதான் நம்முடைய செயலை நிர்வாகம் பண்ண முடியும். அதனால இதுல வந்து எதையுமே தவறுன்னு சொல்லி முத்திரை குத்த முடியாது. அமைதியா இருக்கிறது நல்லது, கோவப்படுறது தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கோவப்படுறதுலையும் தேவைப்படுது, அமைதியா இருக்கிறதும் தேவைப்படுது. எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற ஒரு விகிதாச்சாரம் தான் நமக்கு கண்டிப்பா வேணும். அது நம்மளே நம்மளே சரி பண்ணணுங்கும் பொழுது அது ஒரு நிர்வாக அமைப்பு தான், நாம நிர்வாகம் பண்ணிக்கிடுறது தான். காலப்போக்கில் தேவையில்லாத குறைச்சிக்கிட்டு தேவையானதை கூட்டிக்கிடுறதுங்கிற மாதிரி நம்ம அடுத்த கேள்வியா நம் இயல்பில் இருக்கும் சில அம்சங்கள் நமக்கு பிடிப்பதில்லை, நாம் நமது இயல்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே, எப்படி நமது இயல்புக்கு விரோதமான விருப்பு வெறுப்பு நமக்கு தோன்றுகிறது? இப்ப இதெல்லாம் கொஞ்சம் அவங்க உதாரணம் சொல்லி சொன்னாதான் நமக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதை மீன் பண்றாங்கிறது தெரியும். ஆனா பொதுவா வந்து என்னன்னு சொன்னா நம்ம இயல்புல வந்து நம்ம பிடித்தமானது பிடித்தமில்லைன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லா இயல்புமே நம்மகிட்ட இருக்கத்தான் செய்யும். அந்த இயல்பு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எக்ஸ்பிரஷன் ஆகுது அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரலாம் கூட வரலாம். அது கொஞ்சம் அது எக்ஸஸ் ஆகி போச்சுன்னு சொன்னா மினிமைஸ் பண்ணிக்கிடணும். சிலது வராமலே இருந்துன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும்ங்கிற மாதிரி அந்த எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி அது நிர்வாகம் பண்றதுங்கிறதான் முக்கியமுடைய அந்த இயல்புகள் எல்லாம் வந்து இயல்புல பிடித்தமானது பிடித்தமில்லாதுன்னு எல்லாம் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையா தேவையில்லைன்னு தான் பார்க்கணும். அப்போ அது காலப்போக்கில் நாமளே அந்த ஒரு நிதானத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம தேவைப்பட்ட அளவில் அதை எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, ஐயா பல ஜென் கதைகள் நான் படித்திருக்கிறேன், ஞானம் அடைந்தவர்கள் மரணத்தையும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறுகிறார், இது உண்மையா, தங்கள் கருத்து என்ன? அது வந்து எப்படின்னு சொன்னா நம்ம நமக்கு அது எப்படி தோணுதுங்கிற பொறுத்தான இருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்து மரணத்தை ஃபேஸ் பண்ற நேரத்துல வந்து அது மரணம் வர வேண்டிய நேரத்துல வந்ததுன்னு சொன்னா அதை ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க, வரக்கூடாத நேரத்துல வந்துன்னு சொன்னா தேவையில்லாம வருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தானே இருக்கும். அதனால அது அந்த சூழ்நிலையை பொறுத்து எப்படி ஏற்படுது என்னங்கிறத பொறுத்து இருக்கு. அவங்களுடைய மரணம் அடுத்தவங்களுடைய மரணமா இருந்தாலும் சரி எந்தவா இருந்தாலும் அது எந்த காலத்துல என்ன சூழ்நிலையில எப்படி வருதுங்கிற மாதிரிதான். மொத்தத்துல இது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தானே, ஞானம் அடைஞ்சவங்க அடையாதவங்கிற இது கிடையாது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையில மரணத்தை எப்படி ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்து. வாணி அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. வாணி உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். பேசுங்க வாணி. கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் ஐயா. தொடர்பு இல்லாத எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் டைரக்டான லிங்க் கிடையாது. கர்மாங்கிறது என்னன்னு சொல்லிங்கன்னா ஒரு சூழ்நிலை அமையறது பொறுத்தது தான். ஒரு எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு அமையணும், என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கர்மான்னு சொல்றது நம்ம. ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விருப்பமும் கலந்து தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அதுவும் இருக்கு காரணமா இருக்கு. பட் விருப்பங்கள்ங்கிறது எல்லாம் கர்மாவால் அந்த விருப்பம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சூழ்நிலைக்கும் கர்மாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. கர்மம் அந்த விருப்பங்களுக்கும் கர்மாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஓகே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி சார். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க கை ஹேண்ட்ஸ் ரைஸ், அதை யூஸ் பண்ணுங்க. பாபுலால் சார், முத்துலட்சுமி நீங்க பேசணுமா? ஓகே, ஆமா பேசுங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. ஐயா, இப்போ இந்த கர்மா ரிப்ளை இருந்ததுங்கல்ல ஐயா, விருப்பத்துக்கும் கர்மாக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு. இப்போ இந்த நிமிஷம் நமக்கு எந்த சூழல் அமைஞ்சிருக்கோ அந்த சூழலுக்கு பழைய கர்மா காரணம். ஆனா ஆகாமிய கர்மா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி தானே செய்யறோம், அதைத்தான் நம்ம வில் பவர்னு சொல்றோம். அப்போ அந்த செலக்ஷன்ல நாம வந்து இன்பத்தை நோக்கி விரும்பி அதுல வந்து நன்மை இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம செயல் புரிஞ்சா அதுதான் வந்து கெட்ட கர்மாவாயிடுது. ஆனா நல்லதை மட்டுமே கருத்துல கொண்டு இன்ப துன்பத்தை புறக்கணிக்கும் போது அது நல்ல கர்மாவாயிடுது. அப்போ ஆகாமிய கர்மாக்கும் வில்லுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகாமிய கர்மாங்கிறது நாமளா உருவாக்கமாவே நாம உருவாக்குறது தானே அது. ஆமா, அது வேற. இப்ப அவங்க சொன்ன மீனிங் என்னன்னு சொன்னா ஏற்கனவே கர்மாவால சிலது ஏற்படுதா சொல்லி நம்ம நம்ம செயல்களுக்கு விருப்பங்களுக்கு இப்ப ஒரு செயலுக்கு வந்து கர்மா காரணமா இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்பட விருப்பத்துக்கும் கர்மாதான் காரணமா சொல்லி கர்மாவை வந்து காரணமாக்குறாங்க.
நீங்க சொல்றது வந்து விருப்பங்கள் வந்து கர்மாவே உற்பத்தி பண்ணதுங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. இது இது வேற இன்னொரு ஆங்கிள். அது இந்த ஆங்கிள் வந்து நம்ம விருப்பங்கள் வந்து கர்மாவை உருவாக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆமாங்கய்யா, இப்போ சின்ன வயசுல விருப்பு வெறுப்பா இருந்ததை வச்சுதான் நம்ம தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கோம். சோ அந்த விருப்பு வெறுப்புல இருந்து செயல்படுறதுதான் திருப்பி திருப்பி அந்த கர்மா சைக்கிளை கிரியேட் பண்ணிட்டே போகுது. சோ எல்லா இடத்துலயுமே பார்த்தா அப்போ இப்போ மனம் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தான் இன்துன்பத்தை ஒதுக்கிட்டு நம்ம செயல்படும் போது அது நல்ல கர்மாவா வருது அப்படிங்கிற மாதிரி. விருப்பங்களுக்கும் காரணம் கர்மா. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கு, நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா நம்ம கர்மாவாலதான் அந்த ஆபத்து வந்துருன்னு சொல்றோம். அதே மாதிரி நமக்கு ஒரு விருப்பங்கள் வருதுன்னு சொன்னா அந்த விருப்பமும் அந்த நம்ம கர்மாவாலதான் வந்திருக்கு. எப்படி ஆபத்து எல்லாமே கர்மாதான் காரணம்ங்கிற மாதிரி புதுசா உற்பத்தி பண்ற கர்மா, உற்பத்தி கர்மாவுக்கு நம்ம விருப்பங்கள் காரணமா இருக்கலாம். இது நம்மள கிரியேட் பண்றது. அதுக்கு புது கர்மாவுக்கு காரணமா இருக்கலாம், பழைய கர்மாவனால இது விருப்பங்கள் வரலங்கிற மாதிரி. நல்லதுங்கய்யா. அது மாதிரி இப்ப சொத்து சம்பந்தமா ஒரு கேள்வி வந்தது இல்லைங்கல்லையா. அப்போ இப்ப வந்து நமக்கு மூதாதையர் வந்து இப்ப நமக்கு டைரக்டா சொத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வந்து அந்த பாத்தியதை இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறோம் இல்லையா, நமக்குதான் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவரே அதுல ஒரு போர்ஷனை குடும்பத்துக்கு அனுபவிக்க வேண்டாம், தர்மத்துக்கு தான் நீ செலவு பண்ணும் அப்படின்னு அவரு எழுதி கொடுத்துட்டாருன்னா அந்த அந்த சொத்து வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்றது சரியா இருக்காது இல்லையா. அது வந்து அவரோட சம்பாத்தியம், குடும்பத்துக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் அவர் தர்ம காரியத்துக்கு கொடுத்துருக்கும் போது நாம அதுல பாத்தியத கொண்டாடுறது வந்து எப்படி இருக்கும் இல்லையா. இல்ல இப்போ மூதாதையர்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு சொத்தை தவிர மீதி சொத்தை எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறத ஒண்ணுதான் இருக்கு, நம்ம அதை நம்ம நம்ம உபயோகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது சரியில்லை. அது ஆனா நம்ம விட்டோம்னா அது நம்மளோட இது. இப்ப சப்போஸ் சட்டபூர்வமா சிலதெல்லாம் டாக்குமெண்டேஷன்ல வந்துட்டுன்னு சொன்னா நமக்கு ரைட்டே கிடையாது, அதை நம்ம பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கிட்டதுக்கு கட்டுப்பாடுகள் இல்ல. நீங்க அது பொது இதுகளுக்கு தான் உபயோகிக்கணும், சொந்த கூடாதுன்னு வச்சிருந்தான்னு சொன்னாலும் கூட நமக்கு வேற வழியே இல்லைங்கும் பொழுது அது ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அது நம்ம சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. அது எனக்கு சின்னதா மாற்று கருத்து இருக்குங்க. சட்டப்படி இல்லாட்டா கூட தர்மப்படி வந்து நமக்கு சட்டம் கட்டுப்படுத்த வேண்டாம், அது நம்ம சொத்து இல்ல நம்மளோடதே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா. கருத்து அவ்வளவுதான். நல்லது. பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா பேசலாம். ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், எக்கனாமிக்கலா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்ணும் போது மனசுக்குள்ள ஒரு 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 திங்கிங் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு யாருக்காவது எக்கனாமிக்கலா கொடுத்துடுறோம்,
திடீர்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா பிற்காலத்துல நம்ம சிரமப்பட வேண்டியது இருக்கும். நம்ம செய்யறதே வந்து யாருன்னு தெரியாதவங்களுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சாலும் நம்ம திருப்பி அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கதான் செய்யறோம். அது மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. இங்க எனக்கு புரியலையம்மா என்ன சொல்றாங்க. ஐயா உங்களுக்கு புரியுதா பாபுல ஐயா அவருக்கு என்ன சொல்ல இல்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிதானமா சொல்லுங்களேன் உமா அவர்களே கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்றோங்க ஐயா எக்கனாமிக்கலா யாருக்காவது ஹெல்ப் பண்றோம். நீ ஒரு அடுத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க சரி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஹெல்ப் பண்றோம். ஏன்னா இப்போதைக்கு பண்ணலாம் பண்ணுனா நமக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது நம்ம நல்லாதான் இருக்கும் சொல்லிட்டு ஹெல்ப் பண்றோம். ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து பண பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது எக்கனாமிக்கலா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம மீட் பண்ணி தானே ஆகணும். ஏதோ மீட் பண்ணணும். நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல இல்ல பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து நீங்க பண்ணி மாதம் மாதம் ஹெல்ப் பண்றீங்களா? இப்போ முதல்ல கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரி இனிமேலும் நிறைய செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் என்ன வருதுன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் யாரும் சஞ்சீத கர்மா மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர ப்ராப்பர்ட்டியோ இல்ல இன்கம் வர்ற மாதிரி எதுவும் நமக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப செய்யறோம் எதிர்பார்க்காம செய்யறோம் ஆனா பிற்காலத்துல இதனால நமக்கு லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை இன்னொருத்தவங்களுக்கு செய்யும் போது ஒரு பயம் வருது. அந்த மாதிரி திங்கிங் வர்றது சரியான்னு கேக்குறீங்க. இல்ல பயம் வருதுன்னு சொன்னா அதாவது பழையபடி செய்ய முடியாம போயிருவோமோ அல்லது நமக்கு அந்த லாஸ் ஆயிருமோட்டா அப்படி என்ன மாதிரி பயம் வருது? எதிர்காலத்துல எக்கனாமிக்கலா ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்? பண பிரச்சனை வந்துருமா? பையன் படிக்க வைக்கிறோம் அவனுக்கு எதிர்காலத்துல கிடைக்காம போயிருமா? இல்ல நமக்கு ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுறோம்னியா? ஆமாங்க ஆமாங்க. சரி அப்படியே பயம் வருது. சரி அதனால இல்ல அதனால நம்ம மத்தவங்களுக்கு செய்யறத கொஞ்சம் லிமிட்டா பண்ணிக்கிறோமா இல்ல செய்யாம இருக்கலாமா அப்படின்னு மாதிரி தோணுது. இல்ல அதாவது நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்க உங்க எதிர்காலத்துக்கு நீங்க தேவையானதை சேமிச்சு வச்சுக்கிடுங்க. அதுதான் பிரச்சனையே. எதிர்காலத்துக்கு எவ்வளவு தேவைன்னு தெரிய மாட்டேங்குது. அது எவ்வளவு நமக்கு இருக்கும் இல்லாம போகும் அப்படிங்கறதுதான் தெரிய மாட்டேங்குது. ஓரளவு ஒரு உங்களுக்கு இப்ப எது போகணுங்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சேமிங்க. சரி இருந்தாலும் ஏதோ ஒரு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்றத ஒரு அளவா வச்சு பண்ணுங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்ற மாதிரி உதவி பண்றதையும் ஒரு அளவோட பண்ணுங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் வந்து விஐடி காலேஜ்ல ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர் அவரு. அவருடைய ஏதோ ஒரு இதுல எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிட்டாரு. சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பணம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டதா ஒரு தடவை அவரு சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ நம்ம இப்படிலாம் செஞ்சா நம்மளும் மாட்டிக்கிருவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தோணுச்சு. சரி இருந்தாலும் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறதும் சரியில்லை தானே. அதுவும் ஒரு மீனிங்லெஸ்ஸா தானே இருக்கு. அதனால ஒரு அளவோட செய்யணும். நீங்க தானம் பண்றா இருந்தாலும் ஒரு அளவா பண்ணணும். இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி வச்சீங்கன்னு சொன்னா அப்படி எப்படி அது சரியில்லை தானே? ஆமா சொத்தை எழுதி வைக்கிறது. ஆனா நம்ம இப்போ பண்றது எப்படி எப்படி இருப்போம்னு தெரியாம நம்ம கொடுக்கறதுங்கிறது இல்ல. அதான் நீங்க பாத்துடுங்க. நீங்க ஒரு அளவா பண்ணுங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அளவா எவ்வளவு பண்ணணுமோ அதை பண்ணுங்க. முழுசும் பண்ணணும்னு சொல்லி நீங்க எக்ஸாபிட்டண்டா பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு தேவையா உபரியா இருக்கிறதுல ஏதாவது ஒரு பகுதியை பண்ணுங்க. சரிங்க ரொம்ப நன்றி. அவங்க பேச விரும்புறாங்க. ஐயாட்ட பேசலாம். நீங்க பேசுறது ஒண்ணுமே வழங்கல கட்டாயது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஐயா. இப்ப நம்ம வந்து
எந்த விதத்துல நம்ம முடிக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல தலை தூக்கிட்டே இருக்கு ஐயா. நான் இந்த ஒரு எண்ணம் ஈகோ, ஈகோ வந்து தலை தூக்கிக்கிட்டே இருக்கா? ஆமா, என்னுடைய அதாவது நானுங்கிற எண்ணம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்மளையும் அறியாம அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம கூட. சரி, நான்கிற எண்ணம் இருக்குதானே செய்யும், அதனால என்ன இருக்கு? நம்ம வந்து இப்ப சமய இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது நான்கிற அகங்காரத்தை ஒழிக்கிறது அதுல முக்கியமா சொல்றாங்க. நான்கிற எண்ணம்ங்கிறதுல தப்பு இல்ல, நான்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சுக்கிடுங்க. நான்கிற எண்ணமே இல்லாம இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். நான் எனக்கு மட்டும்தான் நடக்கணும், நான் சொன்னபடிதான் நடக்கணும் பொழுது அது ஒரு ஒரு அகங்காரங்கிற மாதிரி இது கொண்டு வராம இருந்தா சரிதான். நான்கிறதே இல்லாம இருக்காது, எப்பவுமே நான்கிற உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். நான் சொல்றபடிதான் எல்லாம் நடக்கணும், நான் நினைக்கிறபடிதான் நடக்கணும் பொழுது இந்த அகங்காரத்துக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அதனால நாமளா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பாத்துக்கணும், அதுவா வர்றத பத்தி தப்பு இல்ல. நாமளா கொடுக்காம இருந்தா பாத்து, நாமளா கொடுக்காம இருக்கிறது பாத்து, நீங்களா முக்கியத்துவம் கொடுக்காதுங்க, அதுவா வந்தா வந்துட்டு போகும். குரல் நல்லா இருக்கு, பட் அந்த வாய்ஸ் இங்க சரியா வர மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. வர ஒண்ணும் இல்ல, நிதானமா பேசுங்க, கொஞ்சம் தூரம் வச்சு பேசுங்க. சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க. இது சரியா தவறா? நமக்கு முக்கியத்துவத்தை ஒரு அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை எப்படிங்க ஐயா நம்ம கேள்வி எல்லாமே? இப்ப நமக்கு எப்படி நமக்கு வந்து நம்ம ஒரு எந்த ஒரு இதுல ஈடுபட்டாலும் கூட நம்ம ரோலுக்கு நம்மளுடைய ரோலுக்கு முக்கியத்துவம் இருந்தா தானே நம்ம அந்த ரோல்ல ஈடுபடுவோம். ஒரு செயல ஈடுபடுறாங்களோ நமக்கு அங்க முக்கியத்துவம் இல்லைன்னா அந்த செயல ஈடுபட மாட்டோம் இல்லையா? அதனால அது நேச்சுரலால உள்ளது, அது இயற்கையானதான், அதுலயும் கூட ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மள நம்ம அடுத்தவங்க எல்லாம் டாமினேட் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒண்ணும் நினைச்சு, நம்மளை எல்லாரும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு அப்படி அது ஒரு டிமாண்ட் மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் பண்ணி அது ஒரு 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 ஏதோ ஒரு வகையான ஒரு போராட்டங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நேச்சுரல் லைஃப்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. கொடுக்காம நீங்க எந்த செயலுமே தான் செய்ய முடியாதுல்ல, ஒவ்வொரு செயலுமே நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்க செய்யறீங்க, அதுல தப்பு இல்ல. அது பட் அது ஒரு பெரிய போராட்டம் ஆகிருக்காது. ஓகே ஆண்டனி, நெக்ஸ்ட் யாராவது பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், ப்ரொவிஷன் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்திருக்கியா? உடல் இல்லாமல் சூட்சும உடல் மூலம் சிலர் பயணிக்கிறார்கள். நாம் இந்த நமது உடலின் ஐம்புலன்களின் மூலமாகத்தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், சுவைக்கிறோம், உணர்கிறோம். இறப்புக்கு பின் நமது சூட்சும உடலின் மூலம் இவற்றை நம்மால் அனுபவிக்க முடியுமா? தங்களின் கருத்து என்ன ஐயா? இல்ல, அதுல வந்து அவங்களுக்குமே அந்த சூட்சும உடல் மூலமாகவும் சிலதெல்லாம் பார்க்கறது கேட்கறதெல்லாம் முடியுது. பட் இருந்தாலும் அது இந்த நம்ம பாடியினுடைய உதவி இல்லாதபடி செய்யும் பொழுது அது அதுக்குள்ள குவாலிட்டி கிடைக்காது. இப்போ ஒரு இனிப்பை சுவைக்கிறாங்கன்னா சுவைக்க முடியாது, அந்த மாதிரிலாம் முடியாது. அதே நேரத்தில் சில இதுகள் பார்க்கறது கேட்கறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு முடியும். ஒரு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்படிதான் சொல்லப்படுது அது. அதனால நீங்க அத
அப்போதும் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு மெயின் இஷ்யூ இல்லை அது. ஆனால் பொதுவாக அப்படி அதில் வந்து இந்த பாடியினுடைய குவாலிட்டி, பாடியினுடைய உதவியோடு செய்கிற குவாலிட்டி கிடைக்காது. மற்றபடி பார்க்கறது கேட்கறது முடியுங்கிற மாதிரி எடுத்து. Next question. சாட்ல கேட்டிருக்காரு கேஷிய அச்சுவியலர் குமார் என்கிறவர் கேட்டிருக்காரு. ஒருவர் தனக்கு தெரிந்து நல்ல காரியங்களை மட்டும் செய்து வருவதாக கூறுகிறார், ஆனால் தனக்கு அதிகமான கஷ்டங்கள் தான் வருகிறது என்று கூறுகிறார். அவரிடம் கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா, அதிகமான கெட்டது செய்பவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதாக ஆதங்கப்படுபவர்களுக்கு ஐயாவின் பதில்? அதாவது பொதுவாக வந்து கர்மாக்கள்ங்கிறதே ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுறதுக்காக நமக்கு ஏதோ ஒரு வகையில தான் கொடுக்கப்படுது. அதனால கர்மாக்கள் கர்மாக்கள்னால வரக்கூடியது கூட நமக்கு பனிஷ்மெண்ட்டாக வருதுன்னு எடுக்க வேண்டாம். அதனால கர்மாவே வந்து ஏதோ ஒரு வகையில் ரெகுலேட் பண்ணி நமக்கு அதை வந்து அடுத்தக்கிறதுக்கு மேலே அந்த கர்மாவையும் கடந்து போகிறதுக்கு ஒரு வழிகாட்டுறதாக தான் கர்மாக்கள் நமக்கு கொடுக்கப்படுது. அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கூட நல்லதுக்காக கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கிடணும். அப்போதான் ஜெனரல் ரூல் அதை எடுத்துக்கிடணும். பிறகு வந்து நம்ம வந்து நம்ம நல்லது பண்ணிட்டோம், நமக்கு கெட்ட கர்மா இதெல்லாம் வருதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பல பூர்வ கர்மாக்கள் தானே காரணம். பூர்வ கர்மாக்கள் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நமக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு நம்ம நல்லா பண்ணியிருந்திருப்போம், இருந்தாலும் பூர்வத்தில் பண்ணக்கூடிய இதுகளுடைய மோசமான கர்மாவால் மோசமான சூழ்நிலைகள் வரலாம். அதனால நம்ம வந்து ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட நமக்கு வரக்கூடிய கர்மாக்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் வருதுன்ட்டு எடுத்துக்கோ. அவர் கஷ்டம் இருந்தாலும் கூட நல்ல நோக்கத்தில் வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கோ. ஒரு மாதிரி ஒரு தெளிவில்லாத இப்ப நம்ம மனசுல ஆள் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள் இல்ல ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான பண்புகள் இது என்ன கேக்குறது கிளீனா கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாணி அவங்க பேச விரும்புறாங்க. வாணி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ வாணி ஒரு நிமிஷம், என்னாச்சு? மேல வாங்களேன். சரி, அவங்க சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. வந்திருக்காங்க.
கேக்குதுங்களா? ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் அவங்கவுங்க குடும்பத்துக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல கனவுல வழிகாட்டியா இருப்பாங்களா? வழிகாட்டியா இருக்கிறாங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? இல்லையா, என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லாங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு, நான் என்னோட ரெண்டாவது குழந்தை நான் கன்சீவா இருந்தேன். அன்னைக்கு ஆக்சுவலி டாக்டர் வந்து என்ன வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நான் ரெகுலர் செக்அப் போகணும், அதனால நான் மறுநாள் காலையில ரெகுலர் செக்அப் போறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டா எங்க அம்மா இறந்துட்டாங்க ஐயா. கரெக்டா ஒரு 12:30 இருக்கும். என் அம்மா வந்து என் கனவுல வந்துட்டு ஒரு அம்மா கிட்ட வந்து, இப்ப பிரசவத்துக்கு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இந்த கஷாயம் எல்லாம் ஊர் பக்கம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ண சொல்றாங்க. எனக்கு என்னன்னே தெரியல. 12 மணிக்கு நான் தனியா படுத்திருக்கேன், டக்குன்னு எழுந்துட்டேன். எழுந்துட்டு என்னை அறியாம ஹாஸ்பிட்டல் போறதுக்கான மொத்த ஃபைலு, குழந்தைக்கு வேண்டிய ட்ரெஸ், எனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் அன்னைக்கு நைட் 12 மணிக்கு எங்க அம்மா கனவுல வந்தாங்க. அது எல்லாமே செய்ய சொல்ல ஒருத்தவங்க கிட்ட சொல்லதை கேட்டு நானா எழுந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டேயா. எனக்கு லேபர் பெயின் எடுத்துருச்சு. அப்ப கூட டாக்டர், பிஃபோர் டெஸ்டிங் போறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்க அட்மிட் ஆனீங்க, உங்களுக்கு இன்னும் 1 மந்த் டேட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஒரு 1 or 2 hours கழிச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு லேபர் பெயின் தான் கன்ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு அட்மிட் பண்ணி அன்னைக்கு நைட்டே எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கய்யா. இது இது சில நேரங்கள்ல வந்து நம்ம சில சொல்றாங்க, இறந்துட்டா அந்த உடலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் கனெக்ஷனே இல்லாம போயிடுதுன்றாங்க. என் வாழ்க்கையில 2-3 அனுபவங்கள் என் தாய் மூலமா நான் இப்படி கண்டிருக்கேன். இத நான் எதை கரெக்ட் நான் எடுத்துக்கிறது ஐயா, இது சாத்தியமா? சரி, இப்போ உங்களுக்கு நடந்தது உண்மையே எடுத்துக்கிடுங்க. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, உடல் இறந்துருச்சுன்னா அந்த உடலுக்கு அந்த உணர்வு கிடையாது, திருப்பி அவங்க அந்த குடும்பத்தோட டச்ல இருக்க மாட்டாங்கன்னு நான் வேற ஒரு ஆன்மீக அமைப்புல ரொம்ப வருஷமா இருந்தேன், அங்க எனக்கு சொல்லி தரப்பட்டது இதுதான். இல்ல, அது சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து இறந்த பிறகு பாடி தான் போயிருது, வழிய சூட்சும சரீரம் வந்து பழைய தொடர்போட தானே இருக்கும். அடுத்து இன்னொரு உடலுக்கு போற வரைக்கும் அது பழைய குடும்பத்தோட தொடர்போட தானே இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. ராஜகோபால், ராதாகிருஷ்ணன் அவங்க பேச விரும்புறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நானு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அதாவது மனோநாசம்ன்றது, மனோநாசன்றது வந்து மனோலயம்ன்றோம்ல, மனோலயம் நல்லா புரியுது. மனோலயம் வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். மனோநாசன்றது வந்து அது ஒரு நிலை கிடையாது அப்படின்றீங்க. ரெண்டாவது வந்து மனோலயத்தை கலைக்கிறது தான் மனோநாசன்றீங்க. அதாவது கான்சென்ட்ரேஷனை கலைக்கிற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குது. அது எனக்கு எப்படி புரியுதுன்னா, அப்ப அலைபாயிர மனசு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் ஃபீலிங் கொடுக்குது. அதுல என்னன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன். பேசுறப்ப உங்கள்கிட்ட ஒரு 5 செகண்ட் உங்களை பாக்குறேன், 5 செகண்ட் வாட்ஸ்அப் பாக்குறேன், 5 செகண்ட் டிவியை பாக்குறோம். இப்படி ஒரு பொசிஷன்லே இல்லாம இருக்குதுதான் மனோநாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்குது. அது கரெக்டா எனக்கு புரியல, அதான் கேட்டேன். அதாவது நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றீங்களோ, என்னென்னலாம் ஒரு 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 ஷேப் எடுக்குதோ, அந்த ஷேப் எல்லாம் லயம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த ஷேப்ல இருந்து விடுபட்டுட்டோம்னா மனோநாசம். ஆமா, விடுபட்டுறது மனோநாசம். ஓகே. ஆமா, நீங்க வேற வேற ஷேப்புக்கெல்லாம் பண்ணா அது மனோலயம் தான். வந்து ஒவ்வொன்றுல இருந்து ஜம்ப் பண்ணி போறீங்க பாத்தீங்களா, அந்த ஜம்ப். ஆமா,
ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, இங்க கரெக்டா தான் இருக்கு. உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கு, என்கிட்ட வாய்ஸும் கேக்குது. மோஸ்ட்லி அங்க சேலத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஐயாட்டையா? சரி 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 சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜியோ மணி சார்ந்து கொடுக்குறேன். ஜியோ மணி உங்க மொபைல் ஆன் ஆயிருக்கு. ஹலோ, ஒரே ஒரு இதை முடிச்சிடறேன். அப்ப எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன வருதுன்னா, அலைபாயிர மனசு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து மன லயம் ஆயிருது. அலைபாயிறது எல்லாமே லயம் தான், லயத்தினால ஏற்படக்கூடியதுதான். அவங்க எதுலயுமே இருக்க மாட்டாங்களா, நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. இல்ல, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்கிறாங்க, அவங்க வந்து வேற எங்கேயோ போயிடுறாங்க. இல்லாம இருக்கிறது இல்ல, அவங்க வந்து லயத்துல இருந்து விடுபட்ட மேல இல்ல, அது லயங்கள் வந்து வேற இடத்துக்கு மிஸ்பிளேஸ் ஆயிருது. சரி 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 சரி. ஆனா அவங்களுடைய லயம் தான் மாறி மாறி இடம் மாறி கிடக்கு. ஓ சரி சரி சரி. அப்ப லயங்கள் வந்து தார்மாரா இருக்கு. தார்மாரா இருக்கு. சரி சரி. ஆமா ஆமா. அப்ப இதுல நாசன்றது எங்க வருது? இந்த மனோ நாசன்றது இந்த லயம் இல்லாம கலைஞ்சு போறது. லயம் கலைஞ்சு அடுத்த லயம் வருது பாத்தீங்களா? ஒரு லயம் போய் இன்னொரு லயம் வர்றதுக்கு இடையில உள்ளது. ஒரு லயம் மாறுறது இல்ல. ஓகே. அதாவது அந்த ஃப்ளோலயே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ளோன்னு கூட சொல்ல முடியாது. ஃப்ளோல போறது கூட லயம் தான் ஃப்ளோல போகுது. சரி சரி சரி. எப்படினாலுமே ஒண்ணு முடிஞ்ச ஒண்ணு முடியாம அடுத்த வராது இல்லையா? ஆமா கரெக்ட். ஒண்ணு ஒண்ணு இருக்குது, இது முடிஞ்சு இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருதுதான் இன்னொரு லயம். ரெண்டுக்கும் இடையில உள்ள நேரம் வந்து லயம் நாசம். ஓ சரி 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 சரி. அப்ப அந்த நாசம் வந்து ஒரு செகண்டா தானே இருக்கும் நம்மளுக்கு? அது ஒரு அப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இருக்கும். சரி சரி சரிங்க. ஓகே ஓகே, புரியுதுயா புரியுதுயா. தேங்க்ஸ். ஓகே, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. மோகன், நீங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்கீங்க, நான் உங்களை ஐயா தனிக்கிறீங்களா? இல்ல, நான் முடிச்சுக்கிறேன். சரியா, ஒரே ஒரு கேள்வி இருக்கியா? அவர் இருந்தானே ஆன்சர் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அவங்களை ஆன்சர் பண்ண சொல்றேன். பாலன், நீங்க பேசுறீங்களா? மறதிங்கிறது அது நம்ம மனசுல வரக்கூடிய சில ஒரு இது பண்றது. விடுதலைங்கிறது என்ன சொல்லிச்சோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அது நினைவோட தான் இருக்கிறோம். நினைவோட முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும், மனதை பயன்படுத்தியே முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை கீழே இறக்கி வச்சிருக்கோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுங்க. சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துங்க ஐயா. ஆறு மாசத்துக்கு ஆமாங்க ஐயா. ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். சரி, ஸ்ரீரங்கம் போயிருந்தோம், பெருமாள் செவிச்சாச்சு. ஆனா வந்து அம்மாவை வந்து செவிக்க முடியல. நைட்டு ஒரு 8:30 போல வந்து அம்மாவை செவிக்கலன்னு போகும்போது வந்து ஒரு சின்ன பையன் வந்து நட சாத்திட்டாங்க, இந்தாங்க மஞ்சள் எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன். நானும் என் ஒய்ஃப் வந்து மஞ்சள் எடுத்தேன். என்னடா இந்த பையனுக்கு வந்து
இவ்வளவு விஷயம் தெரியுது, ஆனா சின்ன பையனா தான் இருக்கான், ஆனா நடைப்ப சாத்திடுவாங்க, கொஞ்ச நேரம் சென்றுதான் நட திறப்பாங்கன்னு கூட சொல்றான். அப்புறம் நம்ம வந்து சரி இவன் சும்மா கேரியா சொல்றான்னு சொல்லி நம்ம மஞ்சள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போய் கோயில பார்த்தா நட சாத்திருந்தாங்க. அந்த பையன் சின்ன மாதிரி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சுதான் பின்னே நட திறந்து அவன் மஞ்சளுக்கு தீபாரம் பார்த்து வந்தோம். அந்த பையன் வந்து போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியம் ஐயா. சரி, அது வந்து எப்படிங்க அது பாக்கலாம். ஆனா அந்த பையனை வந்து மஞ்சள் குட்டவுன்னா நான் தேடுறேன், போய் போய் பாப்ப வந்து அந்த பையனை காணும். ஒரு அமானுஷ்யமாக இருந்துச்சு. ஆனா அது நான் வந்து ரொம்ப வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லாம் வரும் போகும்னு சொல்லலாம் சொல்லி அது பாட்ட விட்டுட்டேன். கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கணும், என்ன கேட்கல இதை பத்தி. சரி, உங்களோட கருத்து என்னங்க ஐயா? சரி, அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அப்படி எடுத்துக்கிடுங்க. பக்தி உள்ளவங்களுக்கு வந்து இறைவனே அப்படி நடந்திருக்கிறாருன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆமாங்க, சின்ன பையன்தாங்க, ஒரு 12 வயசு பையன். அவனுக்கு வந்து இவ்வளவு விஷயம் தெரியுது, போய் தேடி பார்த்த கூட ஆளை காணா. ஒரு பெரிய பிரம்மாண்டம் தாங்க அது. அது இது வரைக்கும் உங்ககிட்ட சரணாஞ்சாரி கிட்ட கூட சொல்லல. சரி, ஒரு நட கேப்போம் ஐயா கிட்ட. சரிங்க சரிங்க சரி, நீங்க உங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த ஆங்கிள் வியூ நல்லா இருக்கியா? செஸ்ட் ஃபுல்லா, ஷார்ட் ஃபுல்லா தெரியுது, தியேட்டர் ஃபுல்லா தெரியுது. இது டோட்டலா பின்னாடி சோஃபா நல்லா பாக்குறதுக்கு, அதோட இது டிஃபரண்ட் லுக்கா இருக்கு. அவங்க ராஜகோபால் ராதாகிருஷ்ணன் உங்ககிட்ட பேசினாங்க, அவங்க பேச விரும்புறாங்க. இதுவே இருக்குமோ இல்ல சொல்லுங்கதா, எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் இப்படிதான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஐயா, இப்ப இந்த மனோநாசம் பத்தி கேட்டேன்ல, அது நீங்க சொன்னது புரியுது. இதுல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஞானிகள் வந்து மனோநாசத்துலதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப இது வந்து அந்த நீங்க சொல்றது வந்து ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு போற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் மனோநாசம். ஆனா நீங்க ஞானிகள் மனோநாசத்துலதான் மனோபயமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. ஞானிகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்த கட்டத்துக்கு வந்துடுற ஒரு தன்மையில இருக்கிறதுனால போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? பார்க்காம இருப்பாங்கிறத சொல்லலாம். சரி சரி சரி, இப்ப மனோ லயத்துல நயம் நம்ம லாக் பண்ணாம இருந்தோம்னு சொன்னா அந்த மனோநாசத்துல இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கணும்னு அர்த்தம். எல்லாமே ஏற்படும், ஏற்பட்டாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்துட்டோம் சொன்னா அது நம்மள ஒரு லாக் பண்ணாது. சரி 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 சரி, அதாவது பயன்படுத்திக்கிடுவோம், அது நம்ம அது மெயின் ரோல் கிடையாது. அதனால அது அது வந்து லயம் இருந்தாலுமே கூட அது இல்லாத நிலைக்கு போறதுனால அது மனோல நாசத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி. சரி 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 சரி, இப்ப நம்ம ஒரு மனோ லயத்துல இருக்கப்ப ஒரு சுகம் கிடைக்கும், அதுலயே ஒரு ஆழ்ந்து இருப்போம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அடுத்து என்ன செய்யணும், அதுக்கு ஈஸியா ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஆகிடுவாங்க. மனோ லயத்தை புறக்கணிக்கிறதுனால அதுக்கு பேர் மனோ நாசம்னு சொல்றோம். உண்மையிலேயே மனோ நாசம்னுட்டு அங்க ஒண்ணு மெயின்டைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, மெயின்டைன் பண்ண முடிய ஸ்டேஜ் இல்ல. மனோ லயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறதுதான், மந்த லயத்து எல்லாத்தையும் உடனே இம்பார்ட்டன்ஸ் இல்லாம விட்டுறது.
சரி 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 புரியுது புரியுதுங்க. கொடுக்காததான் கொடுக்காததான் மீன் பண்ணது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஐயா, மற்றவங்க தொடருவாங்க. சரி, எல்லாருடைய சார்பாக நான் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன்.